ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பிட்காயின், லைட் காயின், அதே போல் டாய் காயின் இந்த மாதிரியே கிரிப்டோ கரன்சிஸை வந்து மைனிங் பண்ணக்கூடிய ஒரு மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சைட்டில் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது மூலமாக இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணும். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் செஞ்சுக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு இந்த மாதிரியே சில டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, லாகின் நேம் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு கேப்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து தான் சைன் அப் ஆயிடும். சைனப் ஆன பிறகு இந்த இடத்துல என்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறப்போ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆன டாஸ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்காயின், லைட் காயின், டோய் காயின், அதே போல் பார்த்தீங்கன்னா அதர் கிரிப்டோ கரன்சிலாம் சில கரன்சிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ் டாலர், ஸ்டாஸ், ஈத்தர் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன கரன்சி தேவையோ அந்த கரன்சியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி மைனிங் பண்ணிக்கலாம். நமக்கு சைனப் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 MHS அப்படிங்கிற ஹேஸ் பவர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவரையை வச்சு தான் நம்ம வந்து மைனிங் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து மைனிங் பண்ண செட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிரிப்டோ கரன்சி தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேறு கரன்சியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து லைட் காயின் தேவை, இல்லைன்னா பிட்காயின் தேவை அப்படின்னா பிட்காயின் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து மைனிங் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து மைனிங் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதே போல் உங்களுக்கு என்ன கரன்சி தேவையோ அதை அந்த கரன்சி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பை எம்எச்எஸ் அப்படிங்கிற ஆஸ்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை ஆல்ரெடி மைனிங் பண்ண பவரை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பவர்ஸ் வந்து பை பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கரன்சி இருக்கோ அந்த கரன்சியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போ வந்து யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த யூஎஸ் டாலர்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஹேஷ் பவர் தேவை அப்படின்னா ஹேஷ் பவரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து $1 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 225 MHS பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற பவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00 இல்லை லிமிட் அமௌண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒன் டைம். ஸோ 0.003 அப்படிங்கிற அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இவங்க மினிமம் அமௌண்ட்டு வந்து எதுவுமே செட் பண்ணலையாட்டுக்கு. ஸோ நம்ம கம்மியான அமௌண்ட்டில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுல உங்களுக்கு மைனிங் பண்ணக்கூடிய கரன்சியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ டெய்லி ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். டெய்லி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு 10% வந்து பீஸாக பே பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட். ரிப்ளேஸ்மெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்னால் டெபாசிட் பண்ணணும் அந்த வெப்சைட்டில். யூஎஸ் டாலர்ஸோ, பிட்காயினோ, எனி கிரிப்டோ கரன்சி, எனி கிரிப்டோ கரன்சி டெபாசிட் பண்ணி உங்கள் பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி நீங்கள் எந்த கரன்சியாக இருக்கலாம், பிட்காயின், லைட் காயின், டோய் காயின், இல்லை உங்கள்கிட்ட யூஎஸ் டாலர்ஸ் இருந்தாலும் யூஎஸ் டாலர்ஸை சூஸ் பண்ணி அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வித்ட்ராவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா பிட்காயின் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 சத்தோசி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாவே இந்த சைட்டில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டிசி லைக்கைன் பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிற அமௌண்ட்டு. ஸோ டோகிகைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 டோகிகைன் வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 US டாலர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இல்லை டேஸ் வந்து 0.08 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மினிமம் வித்ரா. அதே போல் ஈத்தர் பார்த்தீங்கன்னா 0.03, இஜெட் கேஷ் பார்த்தீங்கன்னா 0.1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மொனரோ பார்த்தீங்கன்னா 0.1.
ஸோ இந்த கரன்சியில் நீங்கள் எந்த கரன்சியை வந்து மினிமம் அமௌண்ட் ரீச் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து வித்ட்ராவில் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பிட்காயினை மைனிங் பண்ணணும் நினச்சாலும் நீங்கள் வந்து பிட்காயினை வந்து மைனிங் பண்ணிக்கலாம். அதாவது யூஎஸ் டாலர்ஸ் வந்து மைனிங் பண்ணாலும் யூஎஸ் டாலர்ஸ் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுமே ரெண்டு மட்டும்னா கொஞ்சம் மினிமம் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லைட் காயினை வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு கரன்சி நீங்கள் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு அனுபவம் இருக்குது. ஸோ அதை மைனிங் பண்ணால் நீங்கள் வந்து ஈஸியாக பேமெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்லைட் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான லிங்க்ஸை வந்து பேனர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்க்கு வந்து பேனர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் சாரி ரெஃபரல்ஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான யூனிக் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேயே எத்தனை பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ரெஃபர் மூலம் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பார்ட்னர்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சைட் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த சைட் மூலமாக நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல ஏர்னிங்ஸாக இந்த சைட் மூலமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போனஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். போனஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 hours ஒன் டைம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசீவ் யா போனஸ் அப்படிங்கிறதுக்குல இதை வந்து ஜஸ்ட் ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளைம்க்கான போனஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி ஹாவ் ரிசீவ்டு போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 hours ஆஃப்டர் வந்து நம்ம வந்து மறுபடியும் கிளைம் பண்ணிக்கலாம். இது நமக்கு வந்து ஹேஸ் பவராக தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ நம்ம ஹேஸ் பவர் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஸ் பவராக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மைனிங் ஸ்பீடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1 GHS MHS ஹேஸ் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 hours பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி 6 hours ஒன் டைம் வந்து கிளைம் பண்ணுங்கள். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து சம பவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு இதை சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, ரொம்ப நன்றி.